உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணிய நிலையில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இல்லாமல்ல சிதம்பரநாதனுடைய கிருபையினால் நாம் ஒரு சில நாயன்மார் பெருமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சிறுநீலகண்டரும் அவருடைய மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உடம்பு செவுக்கத்தோடு இல்லாமல் பஞ்சேந்திரியத்தை அடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கும்போது இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஒரு பொருள் இருக்கும்பொழுது வைராக்கியமாக அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஞானம், இதிலிருந்து நாம் ஒரு தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் மற்ற விஷயம் எல்லாம் செய்து கொண்டார். இந்த அம்மா சமைச்சு போட்டால், மண்பாண்டத்துக்கு உதவி செய்தா, எல்லா உதவியும் செய்தார். இந்த காலத்திலே அதான் பாருங்கள், ஒரு பொருள் கைக்கு வரதுக்கு முன்னால் அந்த பொருளை பற்றி தெரியாமல் அதை எப்படி உபயோகப்படுத்துன்னு தெரியாமல் இன்றைக்கி என்னவோ வாட்ஸ்அப்பில் என்னவோ சொல்கிறான், வேல் வேல்னு வேலை கும்பிட்றதை விட்டுட்டு வேறு ஏதோ சொல்கிறா. இப்போ என்னாச்சு, இளைஞர்கள்லாம் உயிரை விடுறா. ஒரு பொருளை என்னமாக உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு பொருளை எப்படி நாம் உபயோகப்படுத்துன்னு தெரியல, அதுக்குள்ளே அந்த பொருள் வந்துடுறது. எதுக்கெல்லாமே உபயோகப்படுத்துகிறா, அதனால் என்னது கஷ்டம் வருகிறது. உயிரே போகின்ற அளவுக்கு ஒருத்தருக்கொத்தர் இப்படி பழகி கொள்ளுகிறார்கள். இந்த காலத்தை நினைக்கும் பொழுது பயமாக இருக்குது. இப்பொழுதே இப்படி இருக்குன்றால் இன்னும் 10 வருஷம், 15 வருஷம், இன்னும் 20 வருஷம் கழித்து நாடு எப்படி போகும் என்று தெரியவில்லையே. பயமாக இருக்கிறதே. எங்கு போனாலும் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவன், காதலனால் காதலிக்கு, இப்படி பிரச்சனை. பிரச்சனை உருவாவதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொரு பக்குவமான மனம் இல்லை, பக்குவம் இல்லை, தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை. இவா இப்போ இங்கே ஒருவருக்கொருவர் சீண்டாமல் வாழுகின்ற வாழ்க்கை என்னாச்சு? கைலாயமலையில் உட்காந்துருக்கார். கைலாயமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இப்பொழுது கோவனாண்டியாக கீழே இறங்கிவிட்டார். இப்போ அவரை மனைவியை துறந்து, மகனை துறந்து, எல்லோரையும் துறந்து, கைலாயமலையை துறந்து கோவனாண்டியாக தெருவுக்கு வர வைத்தது காரணம் என்ன? இவருடைய பக்தி. அவர் வருகிறார். இப்பொழுது என்னாயிடுத்து, சிவனடியார் செய்த அந்த தொண்டு சிவபெருமான் சிவனடியார் அவரர் கோவனாண்டியாக கையில் ஓடேந்தின் பார்த்தீர்களா? இதைத்தான் சொன்னார் சேர்க்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்படி சிலம்படி என்று சொன்னாரே, அடியார்களுடைய திருவடியும் அடியாளுடைய இதயமும் அடியாருடைய தலையும் அவன் மேல் படுவதனால் அவனுக்கு மலர் சிலம்படி ஆகிறது. அடியார்கள் கொண்டாடுவதனால் தான் அவனுடைய திருவடிக்கு மேன்மை வருகிறது. ஆமாம், அவர் பஜனை கோஷம் செய்து கொண்டு சிவபெருமானே சிவனடியாராக வருகிறார். பல சிவனடியார்கள் வந்து போகிறார்கள் பஜனை கோஷம் செய்து கொண்டு. ஆறு வீட்டுக்கு திருநீலகண்டர் வீட்டுக்கு பஜனை கோஷம் செய்து கொண்டு வருகிறார்கள், ஓடேந்தி வருகிறார்கள். அவர் அன்னமிடுகிறார், புதிய ஓடு செய்து தருகிறார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆமாம், இந்த நீலகண்டனுடைய திருநாமாவை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அடியார்கள். அப்படியே இப்பொழுது சிவபெருமான் ஆலயத்தை விட திருநீலகண்ட நாயனாருடைய வீடு ஆலயமாக காட்சி அளிக்கிறது. காரணம், அடியார்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆமாம், எல்லாரும் வருகிறார்கள். ஆரை தேடிக்கொண்டு, இந்த திருநீலகண்டரை தேடிக்கொண்டு, எல்லாரும் பகவன் நாமாய் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். பாகி பாகி பரமேஸ்வர ஜெய கௌரி பர சுந்தர டம 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 ருகநாதா டம 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 ருகநாதா தகதிமி தகதிமி நடன மனோகர தாண்டவ பிரிய சங்கர பாகி பாகி பரமேஸ்வர ஜெய கௌரி பர சுந்தர பகவன் நாமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆமாம், நின்னே நம்மி நானுரா நிலகண்ட தேவா மகேஜா பாப விநாசா கைலாச வாசா ஈஜா நின்னே நம்மி நானுரா நிலகண்ட தேவா
நீலகண்டதேவா அப்படி வரா. நீலகண்டனே நீலகண்டனே நஞ்சுண்ட கண்டன் என்று பாடிக்கொண்டு வருகிறார்கள். பக்தி பரவசத்தோடு சிவனடியார் வேஷத்திலே வருகின்ற சிவபெருமானும் வருகிறார். அவர் முன்னால் வந்து நிற்கிறார். வரணும் வரணும் சேவிக்கிறார். அடியேன் க்ஷேத்ராடனம் போகிறேன். சரி, என்னிடத்திலே ஒரு பொருள் இருக்கிறது, அதை உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும். என்ன பொருள்? பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது ஒரு ஓடு தருகிறார். இந்த ஓடு நீ வைத்துக்கொள், நான் வந்து கேட்கும்பொழுது இந்த ஓட்டை கொடு. இது நீ ஓடு தயார் செய்து வைத்திருக்கிறாய், மற்ற ஓடுகள் போலல்ல. பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது, தங்கம் வைரம் வைடூரியத்தை விட இது ஒஸ்திங்கிறார். ஓ, ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், சிவபெருமான் வந்து அது என்ன ஓடு கொடுத்தார்? உண்மையிலுமே தங்கமத்தினால் ஆனதா, இல்லது அது பித்தளையா, இல்லை என்றால் அது சாதாரண மண் ஓடா? அதை அவர் பற்றி கேட்கலை. நீ தங்கம் வைரத்தை விட ஒஸ்திங்கிறேன், நான் வேணால் எடை போட்டு பார்க்கட்டுமான்னு இவர் கேட்கலை. அந்த ஓடை வாங்கி வைக்கிறார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போயிட்டு வாருங்கோ, கவலையப்படாதீங்க, இந்த ஓடை பத்திரமாக வச்சு தரேன்னர். அந்த ஓடை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் வச்சு, அதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு, பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி, பொண்டாட்டியை கூப்பிட்டு இதை பாரு பார்த்துக்கோ நீயும்னு சொல்லி அதை அந்த சாவியை எடுத்து ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருக்கா. சிவபெருமான் மறைந்தார். அவர் என்ன, நாள் கடந்தது, சிவன் இப்போ பழையபடி வரார். வந்து உள்ள நுழையிறார். கீழொடு கோபணம் சாத்தி கேடிலா, வாழொடு நீற்றொளி மலர்ந்த மேனி மேல். அவர் கோளோடு மார்புடை துவள் நூலுடன், முப்புரி நூலோடு வரார். நெற்றியிலே திருநீர் இட்டு கொண்டிருக்கிறார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அவரே ஜபித்து கொண்டு வருகிறார். ஓய் திருநீலகண்டரே, சௌக்கியமா? சௌக்கியம். நான் அன்றைய தினம் உம்மிடத்திலே ஒரு ஓடு கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதை கொடும். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான்னர் சேர்க்கிறார். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நமக்கு கொடுப்பது பகவான், பிறகு நம்மிடத்தில் அதை பெற்றுக்கொள்வது பகவான். நம்மையே உலகத்தில் கொடுத்தால் நம்மையே பெற்றுக்கொள்ளுகிறான். இதிலிருந்து நாம் ஒரு வேதாந்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உயிர் போகிறது என சொல்லுகிறோமே, ஒருத்தன் உயிரை விட்டுவிட்டான் என்று நாம் அழுகிறோமே, பின்னால் பட்டினத்தாரியில் பார்க்க போகிறோம். எதற்கு அழ வேண்டும்? நாம் எல்லாரும் அழறோம், எல்லாரும் சொல்கிறோமே தவிர அழறோம். ஏன் அழறோம்? எதற்கு அழ வேண்டும்? இந்த உலகத்திலே நம்மை படைத்தான், நம்மை இந்த உலகத்திற்கு கொடுத்தான், அவன் கூட்டி கொண்டு போகிறான். நாம் எல்லாருமே அவனுடைய சொத்து, கடவுளுடைய சொத்து. நாம் யார்? நமக்கு சொத்து. நம்மை இந்த உலகத்திலே படைத்தான். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று யாருக்கா தெரியுமா? போன பிறவியிலே எப்படி இருந்தோம் என்று தெரியுமா? இந்த உலகத்திற்கு கொடுத்தான், அவனோட சொத்து. நம்மை கூட்டி கொண்டு போகிறான், உண்டு பண்ணி வைக்கிறான், கொண்டு கொண்டு போகிறான். நம்மளை படைக்கிறான், அவனே எடுத்துன்னு போகிறான். நன்றுக்கும் தீதுக்கும் நடுவாய் இருக்கிறான். அவன்தான் நல்லது பொல்லாது எல்லாத்துக்கும் நடுவாக இருக்கான். நம்மளை இங்கே படைக்கிறான், அவனோட சொத்து. நம்மளை எடுத்துன்னு போகிறான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் பகவானுடைய சொத்து. அவன் எடுத்து கொண்டு போகிறான். நமக்கு கஷ்டமாக இருக்குது. நாம் சொல்கிறோமே, நம்ம இப்போ திட்ட ஒரு பொருள் நம்மள்கிட்ட கொண்டு வந்து தரா, இதை வச்சுக்கோங்கோ, ஒரு மாதம் கழித்து வாங்கிறேன், நம்ம கொடுக்குற போது சங்கடமாக இருக்குது. எல்லாமே அப்படித்தானே. பொண்ணை பெக்கிறான், வளர்க்குறான், ஒருத்தன்ட்ட ஒப்படைக்கிறான், அது அவனோட சொத்துன்னு கூட்டிக்கிட்டு போகிறான். அதை போல தான் பகவான் நம்ம இந்த பூமியில் படைத்தான். நமக்கு இத்தனை வயசு இரு, 80 வயசு இரு, சிவ தொண்டு செய், திருமாலுக்கு தொண்டு செய், இல்லைன்னா அடியார்களுக்கு தொண்டு செய், நம்மளை படைச்சிருக்கான், நாம் அதை செய்யணும். நமக்கு செய்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கான், நம்ம செய்யலைன்னா நம்ம பாவம். 80 வயசானவனும் கூட்டின்றான். அப்போ நம்ம அழுது என்ன புண்ணியம்? அவனோட சொத்தை அவன் எடுத்துன்னு போகிறான். நாம் யார் அழகத்துக்குன்னு நம்ம அந்த தன்மை தெரியலை நம்ம யாருக்கும். அதைத்தான் சேர்க்கிறார், சொல்கிறார். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுப்பவன் அவன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்பவன் அவன். தான் என்ன எடுத்துன்னு போகிறான். தான் வைத்து வாங்க வல்லான். வாங்குறான்னாலே அதுக்கு பொருள் வியாக்கியானம் பண்ணா பெரியவள்லாம். வாங்குறான்னா நம்ம கொடுத்து வாங்கலை, நம்ம கொடுத்ததை எடுத்து கொண்டு போகிறான். வாங்குவது என்பதனுடைய பொருள் அதுதான்.
அவன் வருகிறான் எடுத்து கொண்டு போகிறான். நாம் இப்போ கடையில் போய் பொருளை வாங்குகிறோம், அதுக்கு ஒரு பணம் தரோமே தவிர நாம் அந்த என்னோடதுன்னு எடுத்துக்கிட்டு வரோம், எனக்கு கொடுன்னு. அவன் கடையில் வச்சுருக்காது, அவரோட தான் இல்லையே, நாம் பணம் கொடுக்குறோம், நம்மளுதுன்னு வாங்கிட்டு வரோம் அந்த வஸ்துவை. அது மாதிரி பகவான் நமக்கு அந்த பூமியில் கொடுத்துருக்கிறான், நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வாழ்ந்து கொண்டே இருக்கிற போது நமக்கு ஆயுள் முடிந்தவுடன் கூட்டி கொண்டு போகிறான். அது மாதிரி நம் உயிரையே எடுத்து கொண்டு போகிறான்ங்கிற போது இந்த உடமை எம்மாத்திரம், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தானே வந்துட்டார். அவர் போய் வீடு போய் தேடுறார், தான் வச்ச பீரோவில் தேடுறார், காணும் வீடு பூரா தேடுறார், பொண்டாட்டி ஜெயன் தேடுறார். ஏய் என்ன நிற்கிறாய்? இல்லை இந்த ஓடு காணவில்லை, நான் வேண்டுமானால் புதியதாகவே ஒரு ஓடு செய்து தரேன். நான் அன்றே சொன்னேன், பொன்னை காட்டிலும் மணியை காட்டிலும் போற்றத்தக்கதுன்னு, பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கதுன்னு. நீ ஏதோ விற்றுவிட்டாய் போல் இருக்கிறது, இல்லை வேற யார்ட்டையோ கொடுத்துட்டேன். இல்லை இல்லை ஸ்ரீ நீலகண்டம், அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் பொருளை நான் யாருக்கும் தரவில்லை, அது எப்படியோ காணாமல் போய்விட்டது. பொய்யில் சீர் புதல்வனை சபையை கூட்டு, உன் புதல்வன் மனைவியோடு வா, வேகமாக அழைத்து கொண்டு போகிறார், பஞ்சாயத்தை கூட்டுகிறார். அந்த காலத்திலலாம் உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுவார், அப்போ உடனே ஆமாம் கோர்ட்டு கூடிடும், நீதிமன்றம், அப்போவே விசாரணை, அப்போவே தீர்ப்பு. இப்போ மாதிரிலாம் கிடையாது, மாதக்கணக்கு வருஷக்கணக்குன்னு. ஆமாம் அப்போல்லாம் உடனே கூட்டிடுவார். என்ன சமாச்சாரம்? ஓய் திருநீலகண்டம், என்ன அடியார் உம்மை அழைத்து வந்திருக்கிறார்? இவர் தவறு செய்து விட்டார். அந்த கூடியிருக்கிறவள்லாம் சொல்கிறார், அவர் சிவபக்தராயிற்றே, திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று பக்தி செலுத்துபவராயிற்றே. இருக்கலாம், நான் அவரிடத்திலே சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ஓடு கொடுத்தேன், தங்கம் வைரத்தை விட ஒஸ்தின்னேன். இதை கேட்டுத்தான் அவர் ஏதோ விற்றுவிட்டார் போல் இருக்கிறது, என்ன செய்தார் என்று தெரியலை. அவருடனே திருநீலகண்டம், நான் அப்படி செய்யவில்லை. அப்பொழுது அவரை, அவர் மகனை பிடித்து கொண்டு அவரை சத்தியம் செய்ய சொல்லுங்கள். பொய்யில் சீர் புதல்வன் இல்லை, எங்களுக்கு புதல்வன் இல்லைனர். அப்படியா, புதல்வன் இல்லையா உங்களுக்கு? ஆமாம் புதல்வன் இல்லை. ஓ உங்கள் துணைவி யார் தானே? ஆமாம். சரி, அந்த அம்மாவை பார்த்து கேட்குறார், இவர் இவரிடத்திலே நான் ஓடு கொடுத்தது ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த ஓடு இப்பொழுது எங்கே? காணவில்லை. அந்த ஓடு இப்பொழுது காணவில்லையா? ஆமாம் காணவில்லை. சரி, நீங்கள் மனைவியின் கையை பிடித்து கொண்டு இந்த குளத்திலே இறங்கி நான் ஓட்டை யாருக்கும் விற்கவில்லை கொடுக்கவில்லை என்று சத்தியம் செய்யுங்கள். அவர் அப்படியே திருநீலகண்டன் நிற்கிறார். ஏன் நிற்கிறீர், பார்த்தீர்களா அவர் சும்மா நிற்கிறார்? இல்லை, எங்களுக்குள் ஒரு பிரதிக்கை இருக்கு. என்ன? நாங்கள் ஒருவருக்கொருவரை தொடமாட்டோம் என்று. பார்த்தீர்களா, இவர் பொய் பேசுகிறார். திருமணமானவர் தொடவில்லை என்று சொல்கிறாரே, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உடனே திரும்பி பார்த்தார், ஏ பெண்ணே, இவர் சொல்வது நியாயமா? ஆமாம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, நாங்கள் தொடமாட்டோம். ஓ, கையிலே ஒரு குச்சியை பிடித்து கொண்டு சத்தியம் செய்யுங்கள். குச்சியை இந்த பக்கம் பிடிச்சின்றார், அந்த அம்மா அந்த பக்கம் பிடிச்சினா, குளத்தில் முழுகி சத்தியம் பண்ணினர். குளத்தில் முழுகி சத்தியம் பண்ணுறா, நாங்கள் பொய் சொல்லவில்லை, இந்த ஓடு காணவில்லை என்று. பாருங்கள், அப்பொழுது இந்த கூட்டத்திலே வந்த சிவனடியாரை காணவில்லை, கையிலே இருந்த குச்சியை காணவில்லை, இவரை தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு வெளியே வருகிறார். என்னைக்கு எப்படி வெளியே வருகிறார்? அன்றைய தினம் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொன்னாரே, அந்த இளமை கோலத்திலே இப்பொழுது மேலே வருகிறார் கையை பிடித்து கொண்டு. இந்த வயதான கோலத்தில் அல்ல, மேலே நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ரிஷபவாதனத்திலே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் பார்வதி தேவியோடு. வென்ற ஐம்புலன் மிக்கீர் அப்படின்னர் சேக்கடர் பதம் போடுறார். பஞ்சேந்திரியத்தை வென்றவரே, வென்ற ஐம்புலன் மிக்கீர், பஞ்சேந்திரியத்தை அடக்கி வென்றவர்னு கூப்பிட்டார். யார்? சிவபெருமான் கூப்பிடுறார், திருநீலகண்டரே என்று கூப்பிடவில்லை.
திருநீலகண்டர் மனைவி பெயரை சொல்லி கூப்பிடவில்லை. பஞ்சேந்திரியத்தை அடக்கினவர்களை வென்ற ஐம்புலன், பஞ்சேந்திரியத்தை அடக்கினவர் மட்டுமல்ல பஞ்சேந்திரியத்தை வென்றவர் என்று சொல்லுகிறார் என்று கிருபை செய்து ரிஷபவானத்திலே காட்சியளித்தார். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அடியார்களுக்கு காட்சி தரும்பொழுது அங்கு இருந்த எல்லாரும் அனுபவித்தார்கள். அதுதான் இது வந்து இன்னமும் தெரிஞ்சுக்கணும். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதை கல்வெட்டில் இருக்குது, ராஜாக்கள் காலத்திலே நிகழ்ந்தது, இது யாரும் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இதைத்தான் பட்டினத்தார் சொல்கிறார், காலகத்தில் இருக்கிற சிவனை பார்த்து தொண்டு செய்து நாளாரில், அதுக்கு முன்னால் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு நான் இளமையை துறந்தேனா என்று கேட்கிறார். அதை இளமையை துறந்தார், அந்த பகவானை பார்த்தார், தெரிந்து கொள்ள வேண்டும். இளமையை துறந்து பகவானை பார்த்தார், பகவானை பிறருக்கும் காட்டினார். நாம் திருநீலகண்டருடைய சரித்திரத்திலிருந்து என்ன தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் பஞ்சேந்திரியத்தை அடக்கி கணவனும் மனைவியும் இணைந்து துண்டு செய்வோமையானால் திருநீலகண்டரை போல் நாமும் சிவபெருமானை காண்போம், சிவபெருமானை பிறருக்கு காட்டுவோம், இந்த உலக வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து நாம் நடப்போமையானால் திருநீலகண்டரை போல் நம்மை கொண்டாடுவார்கள். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நல்லேன்னர் பட்டினத்தார். அதை நாமும் ஏற்றுக்கொண்டு அந்த சிவபெருமானை அப்படி வழிபாடு செய்வோம் என்று கூறி, வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.